ஹலோ கைஸ், வெல்கம் டு பி ஃபார் யூ. இனி பைக் அண்ட் கார் ஸ்டிக்கரிங் பிஸ்னஸ், அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது பார்த்துருப்பீங்க, பைக் அண்ட் காருக்கு வந்து ஸ்டிக்கரிங் பண்ணுவாங்க. புதுசாக வாங்கின பைக் அண்ட் காருக்கு வந்து ஸ்டிக்கரிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த கடை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ அதுக்குண்டான மிஷினரிஸ்லாம் எப்படி வாங்குறது, ஸோ அந்த பிஸ்னஸில் எந்த மாதிரியான ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு நேம் இல்லைனா ஏதாவது ஒன்று வந்து நம்ம காரில் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், அதாவது நம்ம காரில் வந்து ஒட்ட சொல்கிறோம் அப்படின்னா அந்த நேம் வந்து கம்ப்யூட்டர் வந்து டைப் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தேவையான ஃபாண்ட் ஹேண்டு எல்லாத்தையுமே அதில் வந்து கரெக்டாக நம்மளோட சாய்ஸ் சூஸ்க்கு ஏற்றாப்புல அதில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. ஸோ அந்த ஃபாண்ட் எல்லாமே அதில் கொடுத்து அந்த கம்ப்யூட்டரில் வந்து அதை வந்து டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து மிஷினுக்கு வந்து இன்புட்டாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மிஷின் வந்து அதில் மிஷினில் உள்ள அந்த கத்தி மூலியமாக அந்த ஸ்டிக்கரை வந்து அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி நம்ம கையில் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து நைஃப் யூஸ் பண்ணி அந்த மீதி உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக்கரை வந்து எடுத்து நம்ம காரில் இல்லைனா பைக்கில் வந்து ஒட்டுவாங்க. ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸ். ஸோ இதுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நுணுக்கமான தொழில் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கடை, அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டிக்கர் வச்சுருக்கவங்க கடைக்கில் நம்ம கொஞ்ச நாள் வேலை பார்த்தா அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பற்றி நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் எல்லா பிஸ்னஸுமே நம்ம வந்து டேரெக்டாக பிஸ்னஸில் டேரெக்டாக இறங்காமல், ஸோ அந்த பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்ச நாள் அந்த பிஸ்னஸில் உள்ளவங்கக்கிட்ட நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதில் வந்து எந்த மாதிரியான நஷ்டங்கள் வந்தாலும் நம்மளுக்கு வந்து சமாளிக்கிறதுக்குண்டான திறமைகள் எல்லாமே நம்ம வளர்த்துக்கிட முடியும். ஸோ அதனால் எந்த பிஸ்னஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஏற்கனவே பண்ணுறவங்கக்கிட்ட கொஞ்ச நாள் வேலை பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை மாதிரி தான் இந்த பிஸ்னஸுக்கும், நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் ஏற்கனவே பண்ணுறவங்க, அதாவது ஸ்டிக்கர் கடையில் வந்து நம்ம வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்தா அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பற்றி ஃபுல்லுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கடை ஸ்டார்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து இடம், அதாவது இடம் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிஸ்னஸ் வந்து தன்னை போல் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இடம் வந்து நீங்கள் வந்து மெயின் ரோட்டை சூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லணும் தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் அப்படி பார்த்திங்கன்னா இது வந்து மக்களை சார்ந்த பிஸ்னஸ், அதனால் அவங்க கரெக்டாக நம்மளை தேடி வர்ற மாதிரி நம்ம வந்து கடையை வச்சுக்கணும். ஸோ அப்படின்னா தான் அவங்க வந்து நம்மகிட்ட வருவாங்க, அது மாதிரி வியாபாரமும் நமக்கு வந்து கரெக்டாக போயிட்டுருக்கும். ஸோ அதனால் மெயின் ரோடு இருக்கிற இடங்களில் வந்து இந்த கடை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா அடிக்கடி மக்கள் பார்வையில் போடும். ஸோ அதனால் அவங்க புதுசாக ஒரு பைக் வாங்கினாலும் ஒரு கார் வாங்கினாலும் சரி அந்த கடைக்கு போகமே அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மெயின் ரோட்டில் வந்து நம்ம வந்து கடை வச்சுருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம்னு பார்த்திங்கன்னா நம்ம கார் ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரி கார் டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் பக்கத்துலேயே நம்ம ஸ்டிக்கர்ஸாக போய்க்கலாம். சப்போஸ் அந்த கார் ஜுவல்லர்ஸில் வந்து ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்து பண்ணலை அப்படின்னா நம்மக்கிட்ட கூட தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இது மூலியமாக நம்ம வந்து பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கடை தான். ஸோ கடைக்கு வந்து நம்ம வந்து சொந்த கடையாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் இப்போ வந்து சொந்த கடையாக இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ரெண்ட்டுக்கு எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ கடை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும். ஸோ அட்வான்ஸ் வந்து 10,000 ஒரு 20,000 வரைக்கும் வரலாம். உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த அட்வான்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று வாங்க வேண்டியிருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் நான் சொன்ன மாதிரி ஸ்டிக்கர் வந்து அந்த மிஷின் கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நைஃப் யூஸ் பண்ணி அதில் எக்ஸ்ட்ராக்டாக உள்ள ஸ்டிக்கர் எல்லாத்தையும் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து டேபிள் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காண்டி ஒரு டேபிள் வந்து கண்டிப்பாக கிடைக்க முக்கியமான விஷயம். ஸோ நம்ம ஒரு டேபிள் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 10,000 வரைக்கும் செலவாகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான மேட்டர், அதாவது ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின். ஸோ இந்த மிஷினோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் வருது. ஸோ இது 80,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான மிஷின் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணி வாங்கணும். ஸோ இது வந்து ஆரம்ப விலை தான். ஸோ இந்த ரேட்டுக்கு தான் வாங்கணும் அப்படின்னு கூட கிடையாது, நீங்கள் அதிகமான ரேட் உள்ள மிஷின்ஸுமே வாங்கலாம். ஸோ எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் உள்ள கடைகள் எல்லாருமே இந்த மிஷின் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதோட ரேட் வந்து 20,000 வரைக்கும் வருது. இதோட ஸ்பீடு வந்து டிஃபர் ஆக இதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி கொடுக்கக்கூடிய மிஷினாக இருந்துச்சுன்னா அதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து மிஷின் வாங்கிக்கணும். ஸோ அந்த மிஷினோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் அங்கே போய் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் வந்து இன்புட்டாக கொடுக்குறதுக்கு வந்து நம்ம வந்து
அந்த லெட்டர் சொல்லணும்னா ஒரு ஷேப்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காண்டி நமக்கு வந்து கம்ப்யூட்டர் தேவைப்படும். ஸோ அந்த மிஷின் வாங்குறவங்களே அந்த கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் வந்து இன்பில்ட்டாகவே கொடுக்குறாங்க. ஸோ சப்போஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா நம்ம வந்து அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த கம்ப்யூட்டர் வந்து ஓரளவு நல்ல கம்ப்யூட்டராக வாங்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 30,000 ருபீஸ் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வாங்குற கம்ப்யூட்டரை பொறுத்து அந்த ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், அதாவது வினில் ஸ்டிக்கர். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கலர் கலராக உள்ள ஸ்டிக்கர்ஸ். ஸோ அந்த ஸ்டிக்கர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும். நிறைய கலர்ஸ் இருக்குது, நம்ம வந்து எல்லா கலருமே நம்ம கடையிலேருந்து வாங்கி வச்சுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது போக பார்த்தா அந்த வினில் ஸ்டிக்கரில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஸோ அது என்ன டைப் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். அதனால் இந்த வினில் ஸ்டிக்கருக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து நீங்கள் நிறையா குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற போல ரேட் வரும், குறையா குவான்டிட்டி வாங்கினீங்கன்னா அதுக்கேற்றப்போல ரேட் வரும். ஸோ அதனால் வினில் ஸ்டிக்கர் நீங்கள் வந்து எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்க பொறுத்து அந்த ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் அந்த ரேட் வந்து நான் போடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்ஸ், அதாவது நிறைய அதர் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கடையை டெக்கரேட் பண்ணுறது, கடைக்கிட்டு டிஜிட்டல் போர்டு வைக்கிறது, அதுக்கு அந்த நைஃப் வாங்குறது, அதுக்கு பிறகு சின்ன சின்ன ஜாமான்கள் எல்லாமே வாங்குறது, அடுத்து ஹார்ட்வேர் கன் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம வந்து மொத்தத்தில் இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிகினிங்கில் நம்ம கையில் வந்து ஒரு 1 லட்சரூபாயிலேருந்து 1.5 லட்சரூபா வரைக்கும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால் நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். உண்மையிலே ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அந்த பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உண்மையிலே நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன டைப் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதனால் இந்த டைப் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி கலர் வினில் ஸ்டிக்கர், மல்டி கலர் வினில் ஸ்டிக்கர். ஸோ இந்த ஸ்டிக்கர் தான் வந்து மேக்ஸிமம் எல்லா கடையிலுமே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நேம் வந்து வண்டியில் ஓட்டுறதுக்கும், நம்பர் பிளேட்டில் ஓட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் பைக் டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டிக்கர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து மல்டி கலர் ஸ்டிக்கர், நிறைய கலர்ஸில் வந்து கிடைக்குது. நமக்கு வந்து என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் கலர் ஸ்டிக்கர். நீங்கள் இந்த பிளாக் கலர் ஸ்டிக்கர் பார்க்குறீங்களா, அதுதான் மேட் ஃபினிஷிங் சொல்லுவாங்க. ஸோ மேட் ஃபினிஷிங்கில் உள்ள ஸ்டிக்கர் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. பைக்கிலலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த வைசரில் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மேட் ஃபினிஷிங் உள்ள ஸ்டிக்கர் வந்து ஒரு டைப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளாக்டிங் ஸ்டிக்கர். நீங்கள் மூணாவது இமேஜில் பார்க்குற மாதிரி நீங்கள் நைட்டில் எங்கேயாவது போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் லைட்டோட வெளிச்சம் பட்டுச்சுன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டிக்கர் வந்து ஒன் டைப் ஆஃப் ஸ்டிக்கர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராப்பிங் பண்ணுவாங்க. இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரியான ராப்பிங் பண்ணுற ஸ்டிக்கர்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சன்ஃபிலிம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கார்லலாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் ஒட்டியிருப்பாங்க கருப்பு கலர் ஸ்டிக்கர். உள்ளேருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியும், ஆனால் வெளியேருந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து சன்ஃபிலிம் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டிக்கர். ஸோ இந்த ஸ்டிக்கர் எல்லாமே நம்ம கடையில் வந்து நம்ம வாங்கி வைக்கணும். ஸோ யார் யார் கஸ்டமரோட சாய்ஸுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து டிசைன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒட்டி கொடுக்கலாம். இதில் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் வந்து என்றைக்குமே நம்ம வந்து மக்களை சார்ந்து இருக்கிறதுனால டெய்லியுமே இவ்வளோ தான் நமக்கு வியாபாரம் போகும், இவ்வளோ தான் நமக்கு வந்து ஸ்டிக்கர் வந்து பிரிண்ட் ஆகி நம்ம ஒட்டி கொடுப்போம் அப்படின்ற எந்த விதமான நிதர்சனமும் கிடையாது. ஒரு நாள் அதிகமாகவும் போகலாம், ஒரு நாள் கம்மியாக போகலாம். ஸோ அதனால் ப்ராஃபிட் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் ஆனால் மந்த்லி 30,000 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து என்னோடய பைக்குக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டினேன். ஸோ அந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நான் வந்து ஒரு 4 லிட்டரில் உள்ள ஒரு முன்னாடி வந்து என்னோடய வைசரில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்பர் பிளேட்டில், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் படம். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து ஒட்டினேன். ஸோ இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் இந்த ஸ்டிக்கருக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸிமம் 30-40 ருபீஸ் இருந்தாலுமே மீதி எல்லாமே அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இதில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து நம்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாகவே நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த லாரி பஸ் அதெல்லாம் பாடி பில்ட் பண்ணுற இடம் பார்த்துருப்பீங்க, பாடி வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நல்ல லாபம் பார்க்கலாம். அதாவது அவங்க லாரி வந்து பில்ட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பைக்குக்கே ஒரு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறவங்க அந்த லாரி அந்த இதுக்கெலாம் கண்டிப்பாக அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கும்போது அவங்க வந்து தொடர்ச்சியாக ஆர்டர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய
விதமான புது புது இது விஷயங்களை நீங்கள் வந்து பிஸ்னஸ்குள்ளே இன்பில்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய பிஸ்னஸாக இது அமையும். ஸோ எல்லாருமே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல வரும்போல, ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆர்வம் இருக்கோ கண்டிப்பாக எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உண்மையிலே ஒரு நல்ல விதமான ஒரு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் இந்த ஸ்டிக்கரிங் பிஸ்னஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்தா அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம்.